எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அனைத்து உதவியாளருக்கும் எங்களது பலமான மருத்துவ மன்றத்தின் சார்பாக நாங்கள் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வடமான மருத்துவ மன்றம் இதை நான் வடமான மருத்துவ மன்றம் நொதர்ன் டாக்டர்ஸ் ஃபோரம் அது பத்திரிகையாளருடனான அறிமுக நிகழ்வு 10/9/2016. வடமான மருத்துவர் மன்றம் என்ற அமைப்பு வடமானத்தில் பணிபுரிகின்ற மற்றும் பணிபுரிந்த வைத்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வமைப்பின் உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016 அன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது. வடமான மருத்துவ மன்றம் என்பது வடமானத்தில் பணிபுரிந்து வருகின்ற மருத்துவர்களின் நீண்டகால கனவின் செய்தியாகும். இலங்கை தீவு மருத்துவர்கள் என தொழிற்சங்கங்கள் கல்விசார் அமைப்புகள் என பல இயங்கி வந்தாலும் வடக்குக்கே என உள்ள பல்வேறு பிரத்யோக மற்றும் தீவிர பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் அவற்றின் கிணறுகளை உணர்ந்து கொள்ளவும் அவ்வமைப்புகளில் பெரும்பாலானவற்றுக்கு பெரும்பாலும் முடிவதில்லை. இந்நிலையில் பிரச்சனைகளை இங்கு பணியாற்றும் மற்றும் வசித்து வரும் வைத்தியர்களின் பணிகளில் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்வில் எவ்வாறான தாக்கங்களை செலுத்தி வருகின்றன என்பதை அவர்களால் உணர முடிவதே இல்லை. இதேபோல் நமது பகுதியில் சுகாதார சேவை அமைப்புகளின் நிலைமை என்பன இலங்கையின் ஏனைய பகுதிகளில் உள்ள நிலைமையை ஒத்தவை அல்ல என்பதும் கணிசமான அளவுக்கு பின்தங்கியுள்ளன என்பதும் இவ்வமைப்புகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. பிரத்யேகமான இந்த பிரச்சனைகளை வளமையான பாணியில் வளமையான விதிகளின் கீழ் தீர்க்க முடியாது என்பதையும் அவ்வமைப்புகளில் உள்ள கணிசமானோர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அனைவருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவில் என்ற போலி சமத்துவ கதையாடல்களின் மூலம் நீதியுடனான சம வாய்ப்பு என்ற உண்மையான நியாயத்தை வடக்கு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் மருத்துவரும் நிலையே இன்று வரை நிலவி வருகிறது. இப்படியான பாரபட்சமான அணுகுமுறைகளால் வடக்கு மக்களின் சுகாதார நிலைமை அவர்களுக்கான சுகாதார சேவை அமைப்புகளின் நிலை அந்நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற சகல அரச ஊழியர்களின் நிலை என்பன தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையிலேயே தொடர வேண்டியுள்ளது. இந்த யதார்த்தங்களை தொடர்ந்து அனுபவித்து வந்த பல வைத்தியர்கள் இப்பகுதிக்கு என தனியான அமைப்பு ஒன்று தேவை என்பதை கடந்த 10 வருடங்களாலே உணர்ந்தே இருந்தனர். ஆனால் அந்த புரிதல் இன்றே பெற முடிந்துள்ளது. வடமான மருத்துவ மன்றமானது பின்வரும் நோக்கங்களை இலக்கு வைத்து தொடங்கப்படுகிறது. 1. வடமானத்தின் வைத்தியர்களை ஒன்றிணைத்தலும் அவர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் நன்மைகளை பேணுதலும். 2. வடக்கின் வைத்தியசாலைகளின் அபிவிருத்தி. 3. எமது மக்களின் சுகாதாரம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு 4 பணிகளுக்கும் அப்பால் சேவைகளை வழங்கல் போன்றவற்றை தனது இலக்குகளாக வரைந்துள்ளது. இவ்விலக்குகளை அடைய 1. வைத்தியசாலைகள் மற்றும் நோயாளர் தொடர்பான உதவிகளை வழங்கல். 2. வைத்தியர்களின் சேவை மேம்பாட்டுக்கு தேவையான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். 3. மருத்துவ முகாம்களை நடத்துதல். 4. மருத்துவர்களின் தொடர் கல்வியூட்டலுக்கான வழிகளை இலகுவாக்கல். 5. வைத்தியர்களிடமிருந்து மேம்பட்ட சேவைகளை மேலும் பெறுவதற்கு அவர்களுக்கான நலன்களை மேம்படுத்துதல்
போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. வடமான மருத்துவ மன்றமானது ஒரு தொழிற்சங்கம் அல்ல, இது ஒரு நலன்புரி அமைப்பு மட்டுமே. இவ்வமைப்பு மக்களுக்கு சிரமங்களை தரும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மட்டுமல்லாது அடையாள வடிவிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இல்லை என தீர்மானித்துள்ளது. ஆனால் நாம் எமது அமைப்பின் இலக்குகளை பூர்த்தி செய்ய அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நல்லிதயம் கொண்ட பெரியோருடனும் இணக்கமான வழிகளில் தொடர்புகளை பேணி வெற்றிகளை பெற வரித்துள்ளோம். இன்று தனது ஆரம்ப அடிகளை எடுத்து வைத்துள்ள வடமான மருத்துவ மன்றம் தனது இலக்குகளை அடைய எடுத்து வைக்கும் காலடிகளில் எமது மக்கள் அனைவரது பங்களிப்பையும் ஆசிகளையும் வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் அதுக்குல உண்மையாக உள்ளார நாங்கள் அதில் உடன்படுறோம். ஆனால் என்னென்னால் அதில் இந்த ஃபண்ட் கலெக்ஷன் ஃப்ரம் த ஃபோரின்ன்றது வந்து நாங்கள் எங்களை கன்செப்டுக்குள்ளே போட்டால் அதில் வந்து உங்களுக்கு சிலது நீங்கள் இதில் கட் பண்ணித்தானே கூடுவீர்கள். அதில் வந்து போட்டால் அதில் வந்து உடனே பெர்மிஷன் கிடைக்காது எங்களோட அமைப்புக்கு. அது வந்து ஃபொரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அதில் வந்து அதை கன்சிடர் பண்ணி இவை சரியோ புளியோ அங்கே இங்கேயெல்லாம் பார்த்து தான் அதில் வந்து பெர்மிஷன் வரும். அப்போ இதில் வந்து நாங்கள் எங்களுக்கான உதவித்தொகை சேரி பண்ணி போட்டிருக்கோம், வெளிநாட்டில் இருந்தாண்டு நாங்கள் போடையில் எங்களோட கன்செப்டில் போட்டால் வந்து அது இழுத்தடிப்பாங்க. அப்போ இப்போத்தே கவர்மெண்ட் ஓரளவு பரவாயில்லையானாலும் அது உங்களுக்கு தெரியும், அதிலேயும் கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கன்செப்டை போடையில் நீங்கள் கேட்குற நியாயம். நாங்கள் அது எடுத்து செய்கிறதுக்கான இதுகள் வந்து நாங்கள் இப்போ ஒரு வேறொரு ஒரு நிதி சேகரிப்பு சம்மந்தமாக அதை நான் இதில் நிதி ஒரு வெளிநாடுகளில் உள்ள எங்களது வடக்கு வடமாகாணத்தின் சுகாதாரத்தில் அக்கறை உள்ள அனைவரது ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம். எதிர்பார்த்து காத்திருக்கோம். உதவி அண்டே போடுங்க, என்ன நிதி அண்டு போட்டால் அது இதில் வரும் பிரச்சனை அண்டு வரும். அதுக்குள்ள இப்போ வந்து ஆமாம் அதில் வந்து என்னென்னாலும் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணுறது எங்களுடைய ஆக்கள் கூட அதுமையாக டேசரக்கே ஜூனிட்டன்டா அந்த கடைசி இப்போ கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி யாழ்ப்பாணத்தை கொண்டு வரக்கான முயற்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுமையாக ஒரு வரவேற்கக்கூடியது வெளியிலேருந்து பார்க்க அதுக்குள்ள 300 டாக்டர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உங்களை தெரியும் தானே கொழும்பில் வந்து 100 பேரோ 900 பேர் ஒரு ஆஸ்பத்திரியில் மட்டும் நிற்கிறாங்க. அப்போ அதில் வந்து அந்த ஒவ்வொரு செக்டனை அதாவது சின்ன சின்ன பிரிவுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்யக்குள்ள வந்து இப்போ கார்டியோலஜி அந்த ஹார்ட்டுக்குரியது இப்போ டாக்டர்ஸ் வந்திருக்கிறோம், கார்டியோ தொலாசிக் சர்ஜன் அதாவது ஹார்ட் சர்ஜரிக்குரிய ஆக்கள் வந்திருக்கிறோம். அப்போ அப்படி வந்து போட்டுக்கொண்டு போய்க்குள்ள கூட வந்து ஆக்கள் அங்கே தேவை. அப்போ நாங்கள் அங்கே நிற்கிறத விட்டு எங்களுக்கு கூட வந்து ரீக்ரூட் பண்ணணும், அதாவது ஆக்களை கூட மருத்துவத்துக்குள்ளே உள்வாங்கி அந்த பிரச்சனை வரவே வராது. இப்போ உள்வாங்கிற தன்மை இப்போ கூடி இருக்குது, அது சில இப்போ யுத்தத்துக்கு பிறகுதான் கூடி இருக்குது. எங்களோட பட்சியில் 56 பேர்றான் நாங்கள் பாஸ் அவுட் பண்ண 56 பேர்றான் எடுபட்ட 61 பேரை வேணுமோ 5 பேர் அதில் இல்லை அப்படி என்ற இடையில போயிட்டினோம். 56 பேர் மட்டும்தான் நடுபட்டுருக்கணும். அப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள் அந்த 56ல அந்த காலத்தில் இங்கே நிற்கணும்னு ஜோதிச்சா நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை தவிர மிச்சாக்கள் அடுத்தது ஆப்ஷன் இல்லை, இங்கே இல்லைன்னா குழம்பு அப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஷன் இருந்தது. அப்போ அங்கே படித்து வந்தாக்கள் திரும்பி கொஞ்சம் பேர் திரும்பி வரையினோம், நாங்கள் அது அதை வரவேற்கிறோம். இனிமேல் வந்து நாங்கள் எங்களோட மெயின் உண்மையாக வந்து எங்களோட வன்னி பிரதேசத்தில் வந்து பிரச்சனை இருக்கின்றதை அறிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் நாங்கள் வட மாகாணத்துக்கண்டு உண்ட போடணுமெண்டு ஒரு நிறுவனத்தை உண்மையாக உண்டாக்கணும் வேண்டாம். ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமும் இல்லை, ஒரு வெல்ஃபேர் யூனியன் ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் இங்கே உண்டு செய்கிறது அப்புறம் அங்கே உண்டு அவங்க செய்யக்கல அதுக்காண்டி நாங்கள் ஒன்றும் கதைக்கிறையில் வாய மூடிக்கொண்டு இருக்கிறது.
ஓ, அப்போ நாங்கள் இப்போ மாஞ்சோலை வைத்தியசாலையை பற்றியும் நாங்கள் போன முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பேப்பர்களில் வந்தது உங்களோட பேப்பர்களில். இப்போ மினிஸ்டர் வரைக்கில் கேட்டனாங்க மாஞ்சோலை வந்து அந்த காணி ஒரு பிரச்சனையிலே இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட்டும் செய்ய முடியாமல் கிடக்கு. மாஞ்சோலை வைத்தியசாலை வந்து கட்டாயம் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஏரியாவே இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்பத்திரி. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் அந்த காணி வந்து ஒரு தனியாற்ற காணி எடுத்து முந்தி ஏதோ காரணத்தால் கட்டுப்பட்டு, அப்போ அதுக்கு வந்து அவங்களில் ஒரு 54 மில்லியன் என்ன 54 மில்லியன் கேட்குறாங்க இழப்பீடு. இழப்பீடு மீன் அந்த லேண்டுக்குரிய காசு 56 நினைக்கிறேன், 56 மில்லியன் கேட்குறேன். அப்போ அதில் வந்து இதுவரைக்கும் ஹெல்த் மினிஸ்டருக்கு அந்த ஹெல்த் மினிஸ்டர் மீன் ஐல இங்கே எங்களுடைய லோக்கல் இல்லை சென்ட்ரலுக்கு அவருக்கு வந்து இன்னும் அந்த அந்த பிரச்சனை போய் சேரையில்லை. இப்போ நாங்கள் அதை கொண்டு போயிருக்கிறோம், அவர் உடனே அந்த மீட்டிங்லேயும் சொல்லியிருக்க தான் அந்த காசு சம்பளத்தையும் பொறுப்பேற்கிறோம், தங்களோட மினிஸ்ட்ரி அதுக்கு கொடுக்குமெண்டு. அப்போ இதுக்கு அதுக்கான இல்லை லீகல் வேயை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி நாங்கள் எங்களோட லோக்கல் எங்களோட சென்ட்ரல் மினிஸ்டர் எங்கள் சீஃப் சிஎம் எங்களோட விக்னேஸ்வரன் ஐயாவையும் சந்திச்சு நாங்கள். அப்போ அதை ப்ரொசீட் பண்ண சொல்லி கேட்டுனாங்க, அவையே ப்ரொசீட் பண்ணி வேணுமெண்டு கேட்டால் அதை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பினோம். அந்த கட்டத்தையும் கொண்டு விட்டுருக்குறோம். இப்போ எல்லாம் வந்து நீங்கள் தெரியுங்க, நாங்கள் இப்போ தான் தவளை தொடங்குறோம் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்து போய் தாருக்குமாரா தலையை போட்டால் கடைசி முடிவுகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் தொடக்கி விடுறோம், நம்மளால தொடக்கிற காக்கள் இல்லை, நாங்கள் தொடக்கி விடுறோம். அதை கொண்டு நடத்துறதுக்கு கொஞ்சம் ஆக்கள் எங்களோட இணையணும். நினச்சா தான் எல்லா பக்கத்தாலையும் ப்ரெஷர் கொடுத்தா தான் நடக்கும். ஒரு வேலை செய்கிறன்றது சரியான கஷ்டமான அலுவல் உங்களுக்கும் தெரியும். அப்போ அங்கே போய் நாங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் மூவ்மெண்ட் வேணும், அதை திருப்பி ப்ரொசீட் பண்ணுற காக்கள் இல்லை. அடுத்து திருப்பி திருப்பி போய் சொல்லணும், சொன்னால் தான் ஒரு 10 விஷயம் சொன்னால் 2 விஷயம் நடக்கும், நான் 2 விஷயம் நடக்கிறன்றது பெரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அந்த பெரிய பெரிய அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் மட்டும் காணாமல் இல்லை, நர்சஸும் காணாம கன இடங்களில் நர்சஸின் காலரையே காட்டுப்படாமல் மறைச்சிருந்த இதுகள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வெளிக்கொணர்ந்து போட்டிருக்கிறோம். ஒரு சரியொன்று செய்து இவ்வளவு உள்ள இடத்துல இவ்வளவு நர்சஸுக்குரிய காடர் இருந்தும் அது எங்களை காடர் இருக்குல்ல வடமான காடருக்க உள்வாங்கப்படுது. முதலாவது நாங்கள் இந்த காடர் விஷயமே முதல்ல சரியாக கொண்டு வந்து எங்களுக்குரிய புதிய காடர் எடுக்கவும் அதுக்குரிய முழுமையத்தினை நாங்கள் விடுவோம். காடரை நிரப்புறது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை, அதுக்கு வந்து நாங்கள் உரிய அழுத்தத்தை கொடுத்தோம். அந்த அழுத்தம் கொடுத்தபடியால் தான் இப்போ கடைசியாக நடந்த போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் வடமாகாணத்துக்கு கூடுதலான மருத்துவர்கள் என்று ஒதுக்கீடு நடந்தது. மற்றது சிங்கள தென்னிலங்கை மருத்துவர்கள் மட்டுமில்லை, தென்னிலங்கை தாதி உத்தியோகத்தர்களும் இங்கே நிறைய வேலை செய்யணும். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் இவையில் தங்கி இருக்க இயலாது. ஆனால் இதுக்குலேருந்து வெளியில் வரணுமென்றால் எங்களுடைய மருத்துவர்களின் எண்ணிக்கையும் அமைப்பு வந்து உண்மையாக வந்து நாங்கள் பார்த்த அளவில் இன்னும் ஒரு தடவை முன் வைக்கலையே. ஆனால் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நிச்சயமாக அது சார்பான நடவடிக்கைகள் இருக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் தொடக்கத்திலேயே எங்களை சில சார்பாட்டு இடம் காட்டிக்கொள்ள உண்மையாக விரும்பலை. நாங்கள் அதான் உண்மையான இது நாங்கள் திரைக்காக வழி சொல்லபடியாக இப்போ ப்ளஸ் நிச்சயம் கட்ட முடியாது. அப்போ நாங்கள் நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணி எங்களை இதில் போட்டு நாங்கள் அதுக்கான காலமான முடிவுகளை எடுப்போம். ஒன்று இரண்ட இந்த வடமாகாண மருத்துவ மன்றத்தில் இருக்கிறது எல்லாரும் இந்த வடமாகாணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களும் வேலை செய்தார்களும் இங்கே பிரச்சினை ஓரளவுக்கு உணர்ந்தார்கள். அதனபடியால் எங்களோட மாகாண சபை இந்த விஷயம் தொடர்பாக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு குந்தகமான செயற்பாடுகளை விளைவிக்காமல் நாங்கள் ஒத்துழைப்பை வழங்கி அதனுடைய வெற்றிக்கு எங்களாலான பங்களிப்பை செய்வோம். அதுக்கு நாங்கள் இந்த இடத்துல உறுதியளிக்கிறோம். அது எங்களை இது அதை குழப்பி அடிச்சு என்ற வேலைகளுக்கு நாங்கள் போக மாட்டோம். சில சக்திகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு குழப்பகரமான நிலைக்கு இட்டு சென்று இதை குழப்பி அடிக்க முயற்சிக்குது. இதிலே உண்மை இருந்தால் அதுக்கு மாநகரம் எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் பூரணமான ஒத்துழைப்பை கொடுப்போம். பார்த்தீங்களால் இங்கே வேலை செய்தார்கள் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணார்கள், அதுக்கு மேலதிகமாக கொண்டு கொடுத்துருக்குறோம். எங்களோட மோத்தில் அக்கறை உள்ள வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறார் எஸ்எல்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்ஸ். அப்போ அது வந்து இப்போ இங்கேயே வேலை செய்யாமல் எங்களோட அபிவிருத்தியில் சம்மந்தப்பட விரும்புகிறாக்களே நாங்கள் எங்களோட பொதுக்குழுவில் போட்டு அவையிலே நாங்கள் மெம்பர்ஷிப்பாக உள்வாங்குறோன்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். அதோட இதில் ஸ்பெஷல் தன்மை ஒன்று இருக்குது என்னென்னா, யூனிவர்சிட்டி ஒரு நாளும் யூனிவர்சிட்டியும்
எங்கட கவர்மெண்ட் செக்டரும் ஒரு நாளும் உணஞ்சு ஒரு ஒரு தொழிற்சங்கம் இல்லை இதுவரைக்கும். தொழிற்சங்கம் இல்லை சங்கம், சங்கம் சாரி தொழிற்சங்கம் இல்லை, அது வசனத்தை மாற்றுங்க. சங்கம் வந்து இது வரைக்கும் இல்லை. இந்த முறை நாங்கள் யூனிவர்சிட்டி எஃப்னா யூனிவர்சிட்டியே டாக்டர்ஸை வந்து இதில் எஸ்எல்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்ஸை இதில் உள்வாங்குறதா நாங்கள் எங்களோட ஜாப்பில் தீர்மானிச்சிருக்கிறோம், எங்களோட பொதுக்குழுவில் முடிவு எடுத்துருக்கிறோம். அப்போ அதில் வந்து அவைகளுக்கும் எங்களுக்குமான ஒரு இறுக்கமான முடிவுகள் வர்றதால நாங்கள் அது படிப்புகள் சம்பந்தமான அவையில் கொண்டு செய்ய வேண்டிய எடுக்கேஷனல் சம்பந்தமான இதுகளையும் நாங்கள் கூடுதலாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓ, அதோட நாங்கள் வந்து மினிஸ்டர்கிட்ட கதைக்கின்படி இந்த பட்ட மேற்படிப்பு எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ வந்து கொழும்புக்கு தான் போகணும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்ன்னு செய்கிறதுக்கு, அது வந்து இங்கே தொடங்குறதுக்கு, அதுக்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய மருத்துவ பீடத்தில் தொடங்குறதுக்கு நாங்கள் வந்து முதல் படியை எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ தான் தவழ்றாட்டத்தில்தான் இருக்குது, அது இழந்து நடக்கிறதுக்கு இனிமேல் கனவேற்ற ஒத்துழைப்பு வேணும். நாங்கள் முதல் ஸ்டெப் எடுத்துருக்கிறோம், முதல் ஸ்டெப் எடுத்து அதை வந்து மினிஸ்டர் கொள்கை அளவில் அக்ரி பண்ணியிருக்கிறார். டீன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவோடையும் காய்ச்சிருக்கிறோம், ரெண்டு பேரையும் மீட் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ போன மாதம் ஆர்டிஹெச்எஸ் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் நாங்கள் டீன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசினையும் டாக்டர் ராஜேஷ்னு ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டரையும் வந்து நாங்கள் மீட் பண்ண வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. அப்போ அவை வந்து முடிவெடுத்திருக்கணும் என்னென்னால், அங்கே யூஜிசி அதாவது என்ன யூஜிசிக்கு தம் யூஜிசி மானிய ஆணைக்குழுவும் ஹெல்த் மினிஸ்டரையும் சேர்ந்து தான் அந்த அதை இலவ் பண்ணணும். என்ன இலவ் பண்ணுறது வந்து அது வந்து கிரேட் ப்ரொமோஷனுக்குரிய ஒரு டாக்டர்ஸின் ப்ரொமோஷனுக்குரியது. அவை இந்த ஹெல்த் இந்த இது என்ன எஜுகேஷனல் லெவலை உயர்த்துறதன் மூலம் அவையண்ட மட்டத்தை உயர்த்துறதுக்கு, அப்போ உயர்த்தினா அதன் மூலம் டெலிவர் பண்ணப்படுற சேவையும் வந்து எங்களோட மக்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடியா இருக்கும். மற்ற கொழும்பு கண்டு அலைஞ்சு திரிய வேணுமென்று யோசிக்கிறது உண்டு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணுமென்றது உண்டு. அதால் வந்து கனவேர் அதை போஸ்ட் கிராஜுவேட்டே செய்யாமல் இருக்கணும். அதால் வந்து நாங்கள் பின்தங்கி கொண்டு போகிறோம். அப்போ எங்களோட கொம்பே பண்ணுற ஆக்கள் வந்து மற்ற ஆக்கள் வந்து அங்காள இப்போ அங்காள எடுத்தோம்னா மற்ற இடங்களில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கையில் தொடர்ந்து படித்து கனவேர் எங்களை இங்கே சேம் ஈக்குவலான உள்ள டாக்டர்ஸ்லாம் பார்க்க அங்கே மேல்நிலையிலே இருக்கணும். அப்போ அதுகளையும் வந்து நாங்கள் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் வேறு எங்களை உதவித்தலைவர் டாக்டர் அருவிச்செல்வன் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் இன்சார்ஜாக இருக்கிற யாழ் மாவட்டம் போதனா வைத்தியசாலையில் ஒர்க் பண்ணுறேன்.